வெல்கம் பேக் டு ஷிஃபாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான எக் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நான் இப்போ ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வேக வச்சு வச்சுக்கோங்க மூணு முட்டை எடுத்திருக்கேன் முட்டையில் வந்து சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சிருந்தோம்ல முட்டை அதையும் ஆட் பண்ணிடலாம் முட்டை நல்லா ஈவனாக இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இது வந்து இப்போ டூ டூ த்ரீ மினிட்ஸ் குக் ஆகட்டும் ஒரு சைடு இப்போ நல்லா குக் ஆகுது இப்போ குக் திருப்பி போட்டுடலாம் இப்போ முட்டை நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இது ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க முட்டையை வந்து இந்த மாதிரி இருக்கணும் இப்போ பேனில் வந்து ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கேரட்டு முட்டைக்கோஸ் ஒரு கப்பு கேப்சிகம் ஒரு கப்பு எல்லாமே இந்த மாதிரி நீல வாக்கில் இருக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா எல்லா வெஜிடபிள்ஸும் வதங்கணும் இது வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகும் அந்த அளவுக்கு நல்லா ஹை ஹீட்டில் வச்சு வதக்கிக்கோங்க இப்போ வெஜிடபிள்ஸ் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பை ஆட் பண்ணுறேன் காய்க்கு எவ்வளோ உப்பு தேவையோ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வெஜ்ஜிஸ்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ் வரணும் இப்போ வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருந்த சாப்பாடு இதில் ஆட் பண்ணிடலாம் சாப்பாடு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஜென்ட்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா ரைஸ்லாம் உடஞ்சிரும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம் முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடையாது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சோண்டு மிளகு தூள் ஆட் பண்ணுறேன் மிளகு தூள் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா குக் இப்போ நம்மளோட எக் ரைஸு இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸில் நம்ம இது ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மறக்காமல் இதை உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த எக் ரைஸில் நம்ம கூட வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட உங்கள் குட்டீஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஷிஃபாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்